வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் மாஷா டிசைன்ஸில் சின்னதாக நெல்லிக்காய் முடிச்சு வச்சு ஒரு மின்மினி பேஸ்கட் அதாவது குட்டி குட்டி கூடையெல்லாம் நம்ம மினியேச்சர்னு சொல்லுவோம் அதுக்கும் இது சிறுசாக இருக்கிறதுனால இதை நான் மின்மினி பேஸ்கட்னு நேம் வச்சுருக்கேன் இது எப்படி போடுறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் ஏற்கனவே நெல்லிக்காய் முடிச்சு தெரிஞ்சவங்களுக்கு மின்மினி பாஸ்கட் போட்டவங்களுக்கும் இது நல்லா புரியும் இது ஒன்லி இன்ட்ரோ வீடியோ இது எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் மாஷா வயர் பேஸ்கட் சேனல்லாம் அப்லோட் பண்ணுவேன் அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பிகினராக இருந்தீங்கன்னா இப்போ இதில் நம்ம ரெண்டு நாட் போட்டிருக்கோம் ரன்னிங் ஒயர் வச்சு ஒயிட்டில் இதில் ரெண்டு பீஸ் வரும் மேலே ஒரு பீஸ் கீழே ஒரு பீஸ் மொத்தமாக உங்களுக்கு ஒன் டூ இல்லை இதில் ரெண்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் லைன்ஸ் உங்களுக்கு ஒயிட்டில் வருது அதுக்கடுத்து அதே ஃபோர் லைன்ஸ் ரெட்டில் வருது போடும்போது உங்களுக்கு நல்லா புரியும் மறுபடியும் சொல்கிறேன் ஒயிட்டில் ஃபோர் பீஸ் ரெட்டில் ஃபோர் பீஸ் ரன்னிங் ஒயர் ஒயிட் கலர்லேயே கொடுத்துருக்கேன் இதோட மெஷர்மெண்ட் உங்களுக்கு ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் வரும் அதாவது ஒன்றரை அடி ஸ்கேலுக்கு ஒரு ஸ்கேலும் கூடுதலாக அரை ஸ்கேலும் எடுத்துக்கோங்க மறுபடியும் ஒருக்கா சொல்கிறேன் மூணாவது தான் சொல்கிறேன் ஒயிட்டில் நாலு பீஸ் கட் பண்ணிக்கோங்க ரெட்டில் நாலு பீஸ் கட் பண்ணிக்கோங்க ரன்னிங் ஒயர் ஒயிட் கலர் கொடுத்துருக்குறேன் ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு நம்ம நெல்லிக்காய் முடித்து ரெண்டு ஒயர் வச்சு போடுவோம் அதாவது ஒயிட்டும் ரெட்டும் வச்சு ஒரு பூ போட்டாச்சு அதுக்கடுத்து ரன்னிங் ஒயர்லேயே அதே ரன்னிங் ஒயர்லேயும் ஒயிட்டும் ரெட்டும் கலந்து போட்டாச்சு அதாவது ஒரு பூவுக்கு நமக்கு மூணு ஒயர் தேவைப்படும் உங்களுக்கு நல்லா புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா நெல்லிக்காய் முடித்து செய்து பாருங்கள் அப்போ உங்களுக்கு நல்லா புரியும் ஏன்னா சில பேர் புரியலன்னு சொல்கிறாங்க அதுக்காகத்தான் நான் இவ்வளோ தெளிவாக மறுபடியும் மறுபடியும் இருக்கேன் இப்போ ரெண்டு லைன் போட்டதுக்கப்புறமா ரன்னிங் வயரை மெஷர் பண்ணி கட் பண்ணிடுவோம் ரம் நம்ம நார்மலாக கூட போடும்போது எப்படி கட் பண்ணுவோமோ அது மாதிரி பண்ணிடணும் அதுக்கடுத்து மேலே ஒரு பூ போடணும் அதுக்கடுத்து கீழே ஒரு பூ சென்டரில் நமக்கு ரெண்டே பூ அப் அண்ட் டவுன் நமக்கு ஒவ்வொரு பூ வரும் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா அதே ரன்னிங் ஒயர் ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு மேலே அப்படியே பூ போட்டு கொண்டு வரேன் எந்த ஒயரையுமே நான் விடலை அப்படியே எல்லா ஒயர்ஸ்லேயும் நான் பூ போட்டு தான் கொண்டு வந்துட்டுருக்குறேன் அப்போ நமக்கு ஒரு லைன் ஃபினிஷ் ஆனதுக்கு அப்புறமா ஏனிப்படி முடித்து போடணும் ஏனிப்படி முடித்து போட்டு செகண்ட் லைன் கொண்டு வரேன் அதுக்கடுத்து மறுபடியும் ஏனிப்படி முடித்து தேர்ட் லைன் கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு மீதி ஒயர்ஸையெல்லாம் நம்ம கொஞ்சம் நீளமாக இருந்தால் கட் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே ஒவ்வொரு பூவுக்குள்ளே சொருகி விடணும் ஏன்னா அது ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு காமிக்கிறது சிரமம் தான் நீங்கள் போட்டு போட்டு முடிச்சுட்டு ஆனால் உள்ளே சொருகி விடுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் கஷ்டப்பட்டு தான் இந்த கூடையே போடணும் அதுக்கடுத்து ஒரு சின்ன பீஸ் ஒயரை எடுத்து இந்த பூவுக்குள்ளே சொருகி விட்றணும் அவ்வளோதான் முடிஞ்சுது இதை நீங்கள் கீ செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது ஷோ பீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் பிகினராக இருக்கீங்க நெல்லிக்காய் முடிச்சு நமக்கு போட வருமா ஒரு கூடை போடுறதுக்கு நமக்கு தகுதியாக இருக்குமா சில பேர் அப்படிலாம் யோசிப்பாங்க ஏன்னா போட்டுட்டு பாதியில் கூடையை விட்டுறக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக ரொம்ப மலஞ்சே இருப்பாங்க போடலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன் நீங்கள் அப்படிப்பட்டவங்க அப்படி யோசிக்கிறவங்க இந்த மாதிரி குட்டி கூடையை போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் பெரிய கூடையை ட்ரை பண்ணலாம் இப்ப நான் உங்களுக்கு அந்த பெரிய குடைய காமிக்கிறேன் இதுவும் ஆம்லா நாட்ல போட்டதான் இந்த மாதிரி நீங்க குட்டி பீஸ்ல போட்டு பார்த்துட்டு சரியா வந்துச்சுன்னா இந்த பெரிய குடையெல்லாம் எப்படி போடுறதுன்னு ஈஸியா தெரிஞ்சுக்கலாம் இதோட வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு சீக்கிரமாவே ஆகஸ்ட் செவன்டீன் ஆர் எயிட்டீனுக்குள்ளே அந்த வீடியோ வந்துடும் ஆகஸ்ட் எயிட்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்குள்ளே அந்த வீடியோஸ் ரிலீஸ் ஆகும் ஸோ அது வேறு இப்போ வீடியோ நான் முன்னோட்டி போடுறதுனால உங்களுக்கு அந்த டேட் சொல்கிறேன் இப்போ இந்த மாதிரி போடுறது கொஞ்சம் பேட்டர்ன் பார்த்து போடணும் வயர்ஸ்லாம் மாற்றி மாற்றி போட வேண்டியிருக்கும் இந்த மாதிரி பூ டிசைன்ஸ் இது நாங்கள் ஆர்டர்ஸ் எடுத்தும் செய்து கொடுத்துட்ருக்கோம் சில பேருக்கு நெலிக்கா முடிச்சு போடுறது கஷ்டமாக இருக்கிறதுனால ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்க அந்த மாதிரி நாங்கள் செய்துட்ருக்குறோம் இது சின்ன கூட இந்த மாதிரி நீங்கள் போடலாம் அதாவது போடணும்னு ஆசைப்படுறவங்களுக்காக நான் இந்த வீடியோ இந்த கூடைகளை காமிக்கிறேன் இந்த வீடியோவில் இது ஒன் ரோல் பேஸ்கெட் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒன் ரோல் பேஸ்கெட் போட்டு பாருங்க இதோட வீடியோவும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே உங்களுக்கு சீக்கிரமாக வந்துடும் ஆம்லா நாட் பேஸ்கட்டுங்க பிளேலிஸ்டில் பாருங்கள் இது கொஞ்சம் பெரிய கூட அது ரெண்டு ரோல் கூட இது ஒன் ரோல் இது டூ ரோல் கொஞ்சம் கூடையும் வரும் ஏன்னா நமக்கு ஹேண்டில் முறுக்கு கைப்பிடி பார்த்தீங்களா அதனால சொல்கிறேன் இது ஒருவேளை உங்களுக்கு நெல்லிக்கா முடிச்சு போட தெரியும் எனக்கு மெத்தட் மட்டும் தெரிஞ்சால் போதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இன்ட்ரோ வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் இதே போலவே ஒரு இன்ட்ரோ வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எப்படி போடுறது அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ வர்றது வர வெயிட் பண்ணால் ஏற்கனவே நான் அதை அப்லோட் பண்ணிட்டேன் என்ன மெத்தடில் நம்ம ஜாயின் பண்ணால் இந்த மாதிரி பூ டிசைன் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு அது போட்டே ஒரு எயிட் அல்லது நைன் மன்த் கிட்ட இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் அதை வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க எப்படி போடுறது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம் லஞ்ச பேஸ்கெட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இது எதுக்காக நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா இதை போட்டு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய அழகான குடைகள்லாம் போடலாம் அதுக்காகத்தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு நான் இவ்வளோ தூரம் தெளிவாக சொல்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த குட்டி கூடையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா பெரிய கூடையை ட்ரை பண்ணுங்கள் இதுக்கான வீடியோ உங்களுக்கு மாஷா வயர் பாஸ்கட்டில் இருக்கும் நீங்கள் யூடியூப்பில் மாஷா வயர் பாஸ்கட்னு டைப் பண்ணி பாருங்கள் சேனல் வரும் அதில் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய குட்டி குடைகள் பிகினர்ஸ்காகவே நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா இந்த சின்ன குடையை போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய கூடை போடுறதுக்கு உற்சாகமாகவும் இருக்கும் அப் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இது கடினமாக இருக்கா அல்லது போட்டுடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன் சரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி குடைகள் நீங்கள் வாங்க விரும்பினாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணலாம் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் டூ ட்ரிபிள் சிக்ஸ் ஜீரோ டூ ஒன்பது நாலு நாலு அஞ்சு ரெண்டு ஆறு 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 பூஜ்ஜியம் ரெண்டு ட்ரை பண்ணி பார்த்து அந்த இமேஜஸ்லாம் நீங்கள் விரும்பினால் மறக்காம உங்கள் ஊரையும் பேரையும் குறிப்பிட்டு ஷேர் பண்ணுங்கள் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் டூ ட்ரிபிள் சிக்ஸ் ஜீரோ டூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்